ஏற்கனவே சொத்தப்பள்ள இருக்கு, என்ன பண்றது? ஏற்கனவே சொத்தப்பள்ள இருந்தா நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு படுங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னால நல்லெண்ணில வாய்க்கு பிள்ளைங்க, பகலில் டைம் கிடச்சதுன்னா ரெண்டு மூணு முறை தண்ணியில் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு கொப்பளிங்க. எப்பெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ தண்ணி ஊற்றி வாய் கொப்பளிச்சுட்டு வாயை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் சொத்தை பல்லு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்லைங்க, ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பல்ல பிடுங்கிடலாம், ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட பல்ல பிடுங்கிடலாம். இனிமேல் இருக்கிற பல்ல நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி காப்பாற்றிக்கலாம். இன்ஜெக்ஷன் பல்படி, ஒரு பல்படி இருக்கு. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்க, அது பேர் பிராண்ட் நேம் இன்ஜெக்ஷன் பல்படின்னு. அதை வாங்கி விளக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த பேஸ்ட் வாங்குறதா இருந்தாலும் அந்த பேஸ்டுடைய வால் பகுதியில் பச்சை நிறத்தில் கட்டமாக ஒரு இன்கு மாதிரி இருக்கும், ஒரு சதுரங்கமாக இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், வட்டமாக இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். நீங்கள் வேணால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்க பேஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள், சிலது மஞ்சள் சிவப்பாக இருக்கும், சிலது கருப்பாக இருக்கும், சிலது பச்சையாக இருக்கும். பச்சையாக இருந்தால் நல்லது, சிவப்பு கருப்பெல்லாம் கெட்டது, அவ்வளோதான். பச்சை நல்லது. அந்த மாதிரி பச்சை இருக்கிற ஒரு பேஸ்ட் வாங்கி நீங்கள் பல்ல விளக்கிக்கலாம். தொடர்புக்கு கிரியையா பப்ளிகேஷன்ஸ், கோயம்புத்தூர். கான்டாக்ட் 9629032767. ஆன்லைன் பர்ச்சேஸ் www.கிரியையா பப்ளிகேஷன்ஸ்.com.